ஹாய் ஹலோ வெல்கம் வணக்கம் நான் உங்கள் ஜேகே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது என்னென்னா தமிழகத்தில் ப்ளஸ் டூ மாணவர்களுக்கு தினசரி தேர்வுகள் பள்ளிக்கல்வித்துறை அறிவிப்பு ப்ளஸ் டூ மாணவர்களை பொதுத் தேர்வுக்கு ஆயத்தப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு தினசரி தேர்வுகளை நடத்த வேண்டும் என அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது தொடர்ந்து பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்ட நிலையில் பொதுத் தேர்வு எழுதுவதற்கு மட்டும் மாணவர்கள் பள்ளிக்கு வந்தால் போதும் என அறிவிக்கப்பட்டுள்ளது அது தவிர அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி ஆசிரியர்கள் மே 1 முதல் பள்ளிக்கு வர வேண்டாம் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது அதே நேரத்தில் ஆசிரியர்கள் வீட்டில் இருந்தபடியே மாணவர்களை தேர்வுக்கு தயார்படுத்த வேண்டும் என அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்களுக்கு மாவட்ட முதன்மை கல்வி அதிகாரிகள் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளனர் அந்த சுற்றறிக்கையில் வீட்டில் இருக்கும் மாணவர்கள் பொதுத் தேர்வுக்கு தயாராகும் வகையில் ஆசிரியர்கள் பயிற்சி அளிக்க வேண்டும் அதன்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பாடங்களிலிருந்தும் முக்கியமான கேள்விகளை தேர்வு செய்து அதை தினசரி தேர்வாக நடத்த வேண்டும் இந்த தேர்வுக்கான வினாத்தாள் முதன்மை கல்வி அலுவலகத்திலிருந்து ஆசிரியர்களின் வாட்ஸ்அப் குழுவுக்கு அனுப்பப்படும் அந்த வினாத்தாளை மாணவர்களுக்கு ஆன்லைன் வழியாக அனுப்பி வைத்து தினமும் தேர்வு எழுத வைக்க வேண்டும் அந்த விடைத்தாளை திருத்தி மதிப்பெண் விவரத்தை மாணவர்களுக்கு அனுப்ப வேண்டும் அதன் அடிப்படையில் மாணவர்களுக்கு கூடுதல் பயிற்சி அளிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஸோ மாணவர்கள் தொடர்ந்து படிச்சுட்டே இருங்க எக்ஸாம் டைம் டேபிள் மே 3rd week கண்டிப்பாக வந்துடும் நான் கண்டிப்பாக என்னோடய சேனலில் போஸ்ட் பண்ணுவேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ